வணக்கம். இந்த வீடியோல சிம்பிளான ரொம்பவே ஹெல்த்தியான லஞ்ச் மீல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரண்டை தொகையில் பிரண்டையில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, பிரண்டையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, போன்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்கெல்லாம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை தாராளமாக இதை எடுத்துக்கணும். அவங்களோட ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், இன்டைஜஷன் இருக்கிறவங்கெல்லாம் பிரண்டை தொகையில் சாப்பிடலாம். மூட்டு வலி, கழுத்து வலி, பேக் பெயின் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த பிரண்டையை. அட்லீஸ்ட் ட்வைஸ் அ வீக் எடுத்துக்க ட்ரை பண்ணணும். இதெல்லாம் விட இந்த பிரண்டையை அதிகமாக எடுத்துக்கிறதால நமக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும், நாள் பூரா பிரிஸ்காக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடமன் க்ரீப்பர்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இதை. இதை வந்து நம்ம வீட்லேயே ஈஸியாக வளர்க்கலாம். ஒரு சின்ன தொட்டியில் வச்சாலே இது கொடி மாதிரி வளரும். நிறைய பேர் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துட்டு இது ஏன்னா கையில் அந்த அரிப்பு உண்டாக்குன்றதுக்காக செய்யவே மாட்டாங்க. பட் நம்ம வாங்குறச்ச நல்லா இதை எலசாக பார்த்து வாங்கணும். கையில் வந்து நம்ம ஒரு கோகனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ தடவிட்டு க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ அரிப்பு இருக்கவே இருக்காது. நான் நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக கையில் ஊற்றிட்டு கை ஃபுல்லாக நல்லா தடவிக்கோங்க. சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கூட தடவிக்கலாம் கையில் நம்ம. இது எவ்வளோ டெண்டராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடச்ச உடனே பட்டன் உடஞ்சிடுது. இந்த மாதிரி வாங்கினோன்னா நம்ம பார்த்து அரிப்பு கண்டிப்பாக இருக்காது. இந்த பிரண்டையில் ரெண்டு சைட்லேயும் நார் இருக்கும், அதை கண்டிப்பாக எடுத்துடணும். நம்ம உடைக்கிறச்சவே உங்களுக்கு நார் வரும், நீங்கள் அப்படியே எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கத்தி யூஸ் பண்ணி கூட நீங்கள் அந்த நாரை எடுத்துடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் நான். இதை ரெண்டு மூணு வாட்டி நல்லா தண்ணியில் க்ளீனாக அலசி எடுத்துக்கணும். பேனில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அலசி எடுத்து வச்சுருந்த பிரண்டையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பிங்க் ஹிமாலயன் சால்ட் சேர்த்துக்கிறேன் நான். உங்ககிட்ட இல்லைன்னா சாதா உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரண்டையை வந்து நம்ம நல்லா வதக்கணும். அதோட கலர் சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக எல்லோவாக ஆகிடணும். அது வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். பிரண்டை துவையலில் கொஞ்சமாக புளி சேர்ப்பாங்க. இது ரொம்ப டெண்டராக இருக்கிறதால நான் சேர்க்கலை. சப்போஸ் முத்தின பிரண்டையாக கிடச்சிதுன்னா பிரண்டையை வதக்கிறச்சவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. அது அரிப்பு உண்டாக்குன்றதால சாப்பிட்றச்ச புளி சேர்க்குறாங்க. பிரண்டை நல்லா வதங்கிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க. இதை பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் கடலை பருப்பு, கடலை பருப்பை இந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அஞ்சு காஞ்ச மிளகாய், ஒரு இன்ச் இஞ்சி கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கிறேன், ரெண்டு மல்லப்பூண்டு. இந்த மலைப்பூண்டில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்க்கு, கேன்சர் செல்ஸை அழிக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்து இந்த மலைப்பூண்டுக்கு அதிகமாக இருக்குது. உங்ககிட்ட இல்லைனா சாதா பூண்டே சேர்த்துக்கோங்க, ஒரு ரெண்டு பல். இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே மூணு பச்சை மிளகாவையும் உடச்சி போட்டுட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும் நம்ம. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் நான். இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா இதை மிக்சியில் சேர்த்துட்டு இது கூடவே பிரண்டையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் சட்னி மாதிரி. தண்ணி சேர்க்கவே தேவையில்லை. அரைச்சி எடுத்தாச்சு பிரண்டை சட்னியை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதுக்கு யூஸ்வலாக நீங்கள் தாளிக்கிற மாதிரி தான் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள்
எல்லாம் போட்டுட்டு தாளிச்சு கொட்டிக்கோங்க. ரைஸ்க்கு கேரளா மட்டை அரிசி எடுத்திருக்கேன். எந்த அன்பாலிஷ்ட் ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வெள்ளரிசிக்கு பதில் இந்த மாதிரி அன்பாலிஷ்ட் ரைஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. 1.5 கப்பு கேரளா மட்டை அரிசி. 1 மணி நேரத்துக்கு இதை ஏற்கனவே ஊற வச்சுட்டேன். எந்த ஒரு அன்பாலிஷ்ட் அரிசியையுமே நம்ம ஊற வைக்கிறச்சு அதோடய குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக இருக்கும். நான் இன்றைக்கி கல் சட்டியில் இந்த அரிசியை வடிக்க போகிறேன். நீங்கள் யூஸ்வலான பாத்திரத்தில் கூட வடிக்கலாம். கழுவி ஊற வச்சுருந்த கேரளா மட்டை அரிசியை இந்த கல்ச்சட்டியில் சேர்த்துட்டு தண்ணிக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை, நீங்கள் யூஸ்வலாக அரிசி வடிக்கிற மாதிரி தான் எக்ஸ்ட்ராவாக தண்ணி வச்சுக்கோங்க. இந்த கல்ச்சட்டியில் 3/4 அளவுக்கு தண்ணி வைக்க போகிறேன் நான். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டவ்வில் ஏற்றிடலாம் இந்த கல்ச்சட்டியை. அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பித்து பொங்க ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அந்த மேலே இருக்கிற நுரையை மட்டும் லைட்டாக எடுத்துடுறேன் நான். மூடி எடுத்துட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் இது வெந்திருக்கான்னு. அரிசி நல்லா ஆல்மோஸ்ட் வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு மூடி போட்டுட்டு செம்மில் வச்சுட்டோன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடும். இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாம். கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு எனக்கு. இந்த அரிசி நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சுன்னு. உங்களுக்கு சப்போஸ் டவுட்டாக இருந்ததுன்னா நசுக்கி பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு பாத்திரத்தில் அந்த கஞ்சியை இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறேன் நான். கல்ச்சட்டி அதிகமாக ரொம்ப சூடாக இருக்கும், ஸோ க்ளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா. எவ்வளோ கஞ்சி இருக்குன்னு பாருங்கள். இந்த கஞ்சியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஃபீவர் இருக்கிறச்செல்லாம் பார்த்திங்கன்னா உப்பு போட்டுட்டு குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கல்ச்சட்டி எப்போவுமே சூடை வந்து ரீட்டைன் பண்ணுன்றதால நான் இந்த ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த அரிசியை திருப்பி அதிலே சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு போகிறேன். நல்லா சூடாக இருக்கும் சாப்பிட்றச்ச சாப்பாடு. கேரட் பொரியலுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கிறேன். மீடியம் சைஸ் வெள்ளை வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கிறேன். வெள்ளை வெங்காயத்தில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குது. நம்மளோட கட் ஹெல்த்துக்கு இந்த வெள்ளை வெங்காயம் ரொம்ப நல்லது. கேன்சர் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டி, அப்புறம் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும். இந்த மாதிரி நிறைய வெள்ளை வெங்காயத்தில் நிறைய தனி சிறப்புகள் இருக்குது. கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கேரட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் பிங்க் ஹிமாலயன் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வேக வச்சிடலாம். கேரட் நல்லா வெந்துட்டதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மல்டிகிரெயின் சப்பாத்தி இது கூடவே எண்ணெய் இல்லாமல். இது மல்டிகிரெயின் சப்பாத்தின்றதால எண்ணெயே தேவைப்படாது, நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. சப்பாத்தி சுட்டு எடுத்ததுக்கப்புறமா மேலே மட்டும் கொஞ்சமாக பசுனை சேர்த்து தடவி வச்சுடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மீலில் ஃபைனல் டச்சாக கோல்டன் பட்டர்மில்க் செய்யலாம். இதுக்கு ஒரு சின்ன பீஸ் மஞ்சளை வந்து நான் எடுத்திருக்கேன். கிட்ட இந்த மாதிரி முழு மஞ்சள் இல்லைன்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4-5 மிளகு ரெண்டையும் நல்லா பொடிச்சுக்க போகிறோம் நம்ம இந்த உரலில். மிக்சியில் 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம் மிக்சியில்.
உரல்ல பொடி பண்ண மஞ்சத்தூள் மிளகையும் சேர்த்துக்கலாம். பிங்க் ஹிமாலயன் சால்ட்டு கொஞ்சமாக. இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் அடிச்சுக்கலாம். முதல்ல ஒரு கப் மட்டரிசி, நம்ம அரைச்ச பெரண்ட தொகையல், கேரட் பொரியல், எண்ணெய் இல்லாமல் சுட்ட பாப்பட் ரெண்டு, நம்மளோட மல்டிகிரெயின் சப்பாத்தி, ஒரே ஒரு நெருப்பில் சுட்ட பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக ஊறுகாய். சிம்பிளான வெரி ஹெல்த்தி அண்ட் எனர்ஜி லோடட் மீல் இது. வெயிட் லாஸ் ஹெல்த் ரிலேட்டடான ரெசிபீஸ் நம்ம சேனலில் நிறைய இருக்குது, பிளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முடிஞ்சால் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.